ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் டைனி கிச்சன் பார்ட்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது நம்ம கையில் தண்ணி ஒட்டாத அளவுக்கு நல்லா டவலை வச்சு ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், கையில் நமக்கு தண்ணியும் ஒட்டக்கூடாது. இப்போ ஒரு பேனில் ஆயிலை ஹீட் பண்ணிட்டு இதை நம்ம அப்படியே டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதை நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுறது இல்லை, ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு திரும்பவும் செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஹோட்டல்லலாம் கிடைக்கிற மாதிரி ஒன் டைம் மட்டும் தான் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க, அந்த மாதிரி தான் இதுவும். இது இடையில் ரெண்டு சைடும் நல்லா வேகிற அளவுக்கு பிரட்டி போடுங்க. டீப் ஃப்ரை பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிக்கிட்டு வந்துடும். உங்களுக்கு இது கொஞ்சம் ஸ்பைசஸாக வேணும்டா, லாஸ்ட் கடைசியாக வந்து லைட்டாக மிளகுத்தூளும் அது கூட கொஞ்சமாக சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. நம்ம இது சாஸ் கூட சாப்பிட்றதுனால இதுவே போதும், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பப்பிள்ஸ் எல்லாம் அடங்கி வருது. இந்த மாதிரி அடங்கி வந்தோன்னு ஃபுல்லாக இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பார்த்தாலே தெரியும் கலர் சேஞ்சஸும் அதில் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், இதை நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பியான ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.